திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி. இன்னைக்கு நாம் 63 நாயன்மார்களில் மானக்கஞ்சார நாயனார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வரிசைப்படி வரல. இந்த சின்ன சின்ன நாயனார்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத வரலாறுலாம் சொல்லிங்க வரேன். அதனால் ஏற்கனவே ஏயர் கோன் கலிகாம நாயனார் நம்ம சொல்லிட்டோம், அந்த சொல்லிட்டு அந்த பதிவில் இருக்கிறவர் தான். இப்போ இவருக்கு மருமகனாக வரார், மானக்கஞ்சார நாயனாருக்கு மருமகன் அவராக வரார். அப்புறம் ஏன் இதில் இந்த கதை வருதுன்னு குழம்பிடாதீங்க, முதல்லையே சொல்லிட்டேன். இந்த மானக்கஞ்சார நாயனார் வந்து ஒரு படத்தளபதியாக இருக்கார், படத்தளபதியாக இருக்கார். அந்த ஊர் பேரே கஞ்சாறு, கஞ்சாறுன்னு அந்த நாளில் மானக்கஞ்சாரர்ன்றவங்கெல்லாம் வாழ்ந்தாங்களாம். அது அவர் கையில் பணி செய்ததாலேயோ என்னமோ இவருக்கு மானக்கஞ்சாரர்னு. இவர் வந்து வேளாளர் குடியில் பிறந்தவர். அந்த ஊரே அவ்வளோ ஒரு வீதிகள்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமா, பார்க்குறதுக்கே அந்த தெருவெல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குமா. அந்த ஊரில் இவர் வாழ்ந்து வராரு. இவருடைய மாத ஊதியத்தெல்லாம் அடியார்களுக்கு செலவிட்டுருவார், அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை செலவிடுவார். இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை. சிறந்த சிவபக்தர், அடியார்களுக்கு தொண்டு செய்பவர், இவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்புறம் இறை அருளால் நடராஜ பெருமானை வேண்டி அவருடைய திருவருளால் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை பிறந்து அது வளர்ந்து கல்யாண பருவத்துக்கு வந்துடுது. வந்த உடனே இவர் தான் வந்து ஏயர் கொண்டு கலிகாமன் தான் வந்து பெண் பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்டு போகிறாங்க. அவ அன்னைக்கு எல்லாம் முடிஞ்சு கல்யாண நாள் நெருங்கிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி அதை பெண் அழைப்புன்னு சொல்லுவோம் நாம், மறுநாள் கல்யாணம். அன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் மாதவ விரத முனிவர் அப்படின்ற வேடத்தில், மாவிரத முனிவர் அந்த வேடத்தில் வரார். அந்த வேஷத்தில் வரும்போது பூசெல்லாம் அமக்கலமாக போட்டுக்குன்னு வராரு. வந்த உடனே இவங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு சிவபக்தர், அவரை சும்மா இருப்பார், கூப்பிட்டு இருக்கையில் அமர வச்சு அவருக்கு பாத பூஜெல்லாம் பண்ணி குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பொண்ணை கூப்பிட்றாரு. அந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு அப்படியே தரையில் பிறல்ற மாதிரி கூந்தல், நீட்டு முடி. அந்த நீட்டு முடியை பார்த்த உடனே இவர் வேறு ஒன்றும் சொல்லலை, இந்த முனிவர் நம்மளுக்கு பஞ்ச வடிக்க ஆகும் அப்படின்ட்டார். இவர் பஞ்ச வடிக்க ஆகும்னு உடனே இந்த பொண்ணு வந்து உழுந்து கும்பிடுது, சிவனடியாரை வந்து கும்பிடுது. கும்பிட்ட உடனே இவங்க அப்பா என்ன பண்ணார், மானக்கஞ்சார நாயனார் என்ன பண்ணார், பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்தார், ஒட்ட முடி அறுத்துட்டார். அவ்வளோ பெரிய நீட்டு கூந்தலை ஒட்ட அறுத்துட்டார். ஒட்ட அறுத்த உடனே இந்த மாவீரத முனிவர் காணாமல் போயிட்டார், மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட்ட உடனே இவர் கூந்தலை கையில் வச்சுக்கின்னு, ஐயோ கேட்டாரே காணலையே அப்படின்னு சொல்லி நிமிந்து பார்க்குறதுக்குள்ள மேலே இருந்து ரெண்டு பேர் ரூபாய் வாகனமாக காட்சி கொடுக்குறார். அம்மாவோட அம்மா அப்பா இறைவன் பார்வதியும் பரமசிவனும் வந்து காட்சி கொடுக்குறாங்க. இந்த ரெடப ரூப வாகனம்னா என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அது வந்து நந்தீஸ்வரன் மேலே வந்து ரெண்டு பேரும் காட்சி கொடுக்கறது தான், பார்வதியும் பரமசிவனும் வந்து காட்சி கொடுக்கறது. ரிஷப ரூப வாகனம்னு சொல்லுவாங்க, ரிடப ரூப வாகனம்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம ஊரில் அந்த திருவிழா நடக்கும்போதே ஒரு 10 நாள் உற்சவத்தில் கண்டிப்பாக ரிஷப வாகனத்தில் எழுந்தருள்வார். அந்த மாதிரி எழுந்து அருளினாலே நாம் எங்கனா போகிற வேலை இருந்தால் கூட போகக்கூடாதான். அது வந்து கைலாய காட்சி, ரிஷப ரூப வாகனமாக அவர் வந்து காட்சி கொடுத்தாலே அது கைலாய காட்சி. அந்த கைலாய காட்சியை நம்ம பார்க்குறத விட்டுட்டு நம்ம போகக்கூடாதுன்றத சொல்லுவாங்க, அவ்வளோ ஒரு விசேஷமானது. அதனால் இவர் எங்கே போனாலும் அம்மா அப்பாவோட ரிடப ரூப வாகனமாக தான் காட்சி கொடுப்பார். ரெண்டு பேருக்கும் காட்சி கொடுத்த உடனே என்ன ஆகும், உடனே அந்த அம்மாவுக்கு வெட்டின முடி நீளமாக வளர்ந்துருச்சு, வளர்ந்து போச்சு. இவங்களுக்கு ஒன்று பார்க்குறார் மானக்கஞ்சாரா,
உன்னை சோதிக்கணும்ன்றதுக்காகவும் இந்த உன்னுடைய தொண்டு இந்த ஊர் மக்களுக்கு தெரியணுன்றதுக்காகவும் தான் நான் வந்தேன். ஏன்னா நான் கேட்ட ஒரு நொடியில் இது மாதிரி கொடுத்துட்டே. நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? நான் நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கின்னு இந்த ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா ஒரு பெரியவர் ஆசீர்வாதம் பண்ணுவாரா? முனிவராக இருக்கிறாரு, மயிர் அறுத்து கொடுன்னு கேட்குறாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த பஞ்சவடின்றத சொல்லாமல் விட்டுட்டேன். இந்த பஞ்சவடின்றது பூணூல், அந்த முடியை திரித்து போட்டுப்பாங்களாம், அந்த நல்ல மயிரை திரித்து போட்டுப்பாங்களாம். அதனால் அந்த பொண்ணோட முடி அவ்வளோ நீட்டாக இருப்பே அவர் அப்படி கேட்டார். அதை இவர் பஞ்சவடின்னு உடனே கட் பண்ணி கொடுத்தார். இதை பார்த்து அவர் சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா இருங்க, இன்னும் தொண்டு மேல் மேலும் பெருகட்டோன்ட்டு மறைஞ்சிடுறாங்க. இதை ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போது எல்லாரும் பரவலாக பேசிக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்து நின்னுக்கிறாங்க. ஏயர்கோன் கலிக்காமனாயினார் வந்து நிற்கார். என்ன விடிஞ்சா கல்யாணம் இல்லை, அப்போல்லாம் பஸ்ஸாக இதில் வராங்க, ரதத்துலேயோ இது இதுலேயோ வராங்க, வந்து நிற்காங்க. வரும்போது ஊர் மக்கள்லாம் கும்பல் கும்பலாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி நைட்டு இந்த மாதிரி இந்த நடந்தது அப்படின்னுட்டு பேசும்போது அப்போ என்னான்னுட்டு கேட்குறாங்க. என்னம்மா அப்படி நடந்தது அப்படின்ன உடனே, கல்யாண பொண்ணு இந்த மாதிரி கல்யாணம் போகிற பொண்ணை ஒரு முனிவர் வந்து முடிய இது பண்ணி கேட்டாராம், இவங்க கொடுத்த உடனே இறைவன் வந்து காட்சி கொடுத்தாராம், அப்படியா, அந்த மாதிரியான பொண்ணு தானே நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை எத்தனையோ பேர் பெண் பார்த்துருக்காங்க, எனக்கு இந்த பெண் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவர் தான் இறைவனுக்கா ஏயர்கோன் கலிகாமனுக்காகவே காத்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி அது முடிஞ்ச உடனே அவர் வந்தார், கல்யாணத்தை முடித்தார், சந்தோஷமாக கிளம்பிட்டார். அது வந்து எதுக்கு எதுக்காக எந்த சோதனையும் இல்லை, அவருக்கு இறை பணி செய்தார், அதாவது தொண்டர் அடியார்களுக்கு தொண்டு செஞ்சார். பொண்ணு நாளைக்கு கல்யாணம்னு நினச்சி கூட பார்க்கல அவர். என்னடா ஒரு கல்யாண பொண்ணு முடி அறுத்து யாருன்னா கொடுப்பாங்களா? நம்மளாக இருந்தால் கொடுக்குமா, நீ இருந்தால் கொடுக்க மாட்டோம். நாளைக்கு கல்யாணத்தை வச்சு இன்னைக்கு முடி அறுத்து கொடுன்னா யார் கொடுப்பாங்க? ஒரு செகண்டு கூட அவர் யோசிக்காமல் என்ன முனிவர் ஏது முனிவர்னா உடனே அறுத்தார். கேட்ட உடனே கேட்கல அவர், பஞ்சவடிக்கு ஆகும்னு ஒரே சொல்லுதான், அதை உடனே இது பண்ணி கொடுத்தார். அதனாலேயே அவங்கெல்லாம் பெரிய பேர் பெற்று நாயன்மாராக விளங்குறாங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு வெள்ள மனசு வந்தவங்களும் உண்மையாக இருந்தாங்க. இப்போல்லாம் நம்ம சொல்லவே முடியல. சரி, இப்போ மானக்கஞ்சார நாயனாரை நம்ம பார்த்தோம். ஏயர்கோன் கலிகாம நாயனாருடைய திருமணம் இனிது நடந்து நல்லபடியாக அவங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. இப்போ நம்ம திருவாசகம் என்னும் தேன் ஒரு துளி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் 25வது மாணிக்க வாசகர் திருவாசகம் ஆசை 10 திருப்பெருந்துறையில் அருளியது. கருட கொடியோன் காண மாட்டா கழல் சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியேவோ இருளை துறந்திட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. கடைசி பாடல் பக்கம் வெம்செல்லணைய கண்ணார்தம் வெகிழி வலையில் அகப்பட்டு நஞ்சே நாயன் ஞான சுடரே நானோ துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத்தொருவா பவல திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. என்ன சொல்கிறார் பாருங்கள் மாணிக்க வாசகர், நீங்கள் அஞ்சேல்னு உங்களுடைய பவள வாயினால் அஞ்சேல்னு சொல்லுங்கள், அது நான் ஆசைப்பட்றேன், நான் பயமில்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் மாணிக்க வாசகரே அவர் அழுது அழுது உருகி உருகி அழுதே அடியாக அவரோட திருவடியை அணைஞ்சவர். மாணிக்க வாசகர் மட்டும் மீதி எல்லாரும் எப்படியெல்லாம் இருந்தாங்க, இவர் மட்டும் அவரை பார்த்த பிறகு ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் உன்னை பிரிஞ்சு அப்படின்ட்டு இவரை அழ வச்சே தான் இறைவன் வேடிக்கை பார்த்தாரு. எல்லா இடத்துலையும் அழுது அழுது அழுது
அப்படி அழுது உருகி உருகி அவரை காதலித்து போய் சேர்ந்தார். அது நம்ம எப்பயும் நினச்சி கூட பார்க்க முடியாது. இறைவனாரே நேரடியாக வந்து திருவாசகத்தை எழுதி முடித்து வாப்பா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் தில்லை நடராஜர். இப்போ நம்ம திருவாசகத்தையும் நாயன்மாருடைய வரலாறையும் பார்த்தோம். நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி, நன்றி, என் மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மென்மேலும் ஆதரவு கொடுங்க. ஓம் நமச்சிவாய. நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.